உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவையில் நடைபெற்ற கராத்தே பட்டய தேர்வில் அசத்திய மாணவர்கள் தற்காப்பு கலையாக கராத்தே பயில மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரிப்பு. தற்காப்பு கலைகளில் அனைத்து தரப்பினரும் ஆர்வமாக கராத்தே பயின்று வருகின்றனர். முன்னர் மாணவர்கள் மட்டுமே கற்று வந்த கலையாக கராத்தே இருப்பது தற்பொழுது இளம் மாணவிகளும் ஆர்வமுடன் பயிற்சி பெற துவங்கியுள்ளனர். குறிப்பாக மாணவர்களை விட மாணவிகள் கராத்தே பயிற்சியை மாணவிகள் எடுத்து வருகின்றனர். அதன்படி கோவை மை கராத்தே இன்டர்நேஷனல் மையம் சார்பாக கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான பட்டய தேர்வு மற்றும் கராத்தே பயிற்சி முகாம் கோவை துடியலூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பயிற்சி மையத்தின் தொழில்நுட்ப இயக்குநர் தியாக நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இதில் சுமார் 300 பேருக்கு பயிற்சி நிறைவு பட்டயம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 5 வயதிலான குழந்தைகள் முதல் கராத்தே பயிற்சி முடித்தவர்களுக்கு முறையே மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, நீலம், பர்பிள், பிரவுன் மற்றும் பிளாக் என்று 7 பிரிவுகளாக பட்டயங்கள் வழங்கப்பட்டன. பட்டயம் பெற்றதில் மாணவர்களுக்கு நிகராக மாணவிகளும் பட்டயம் பெற்றனர். இதுகுறித்து மாணவிகள் தெரிவிக்கையில், பள்ளி சென்று கொண்டே கராத்தே பயிற்சி பெறுவதால் தன்னம்பிக்கை அதிகரிப்பதாகவும், மேலும் கராத்தே பயில்வதால் உடல் மற்றும் மன உறுதி வலிமை பெறுவதால் கல்வி, விளையாட்டு போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்த முடிவதாக அவர்கள் தெரிவித்தனர். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். உணவுக்கு பயன்படுத்தும் உப்பின் வாயிலாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு. கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்த 5K கார் கேர். சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் 5K கார் கேர் நிறுவனம் சார்பாக 2500 சதுர அடியில் உப்பை கொண்டு படம் வரைந்து விழிப்புணர்வு முயற்சி. உலக சாதனை முயற்சி. கார்கள் சர்வீஸ் மற்றும் அது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கி வரும் 5K கார் கேர் நிறுவனம் தென்னிந்திய அளவில் 141 கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் விபத்துக்களை குறைக்கும் வகையில் அதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக 5K கார் கேர் நிறுவனம் தமிழக காவல்துறையுடன் இணைந்து வாகன ஓட்டிகள் சீட் பெல்ட் மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் போன்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை வவுசி மைதானத்தில் சுமார் 2500 சதுர அடியில் சாலை பாதுகாப்பில் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் மற்றும் வழிமுறைகளை உணவுக்கு பயன்படுத்தும் உப்பை கொண்டு ஓவியமாக வரைந்துள்ளனர். இதுகுறித்து இந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கார்த்திக் குமார் சின்ராஜ் தெரிவிக்கையில், கார்கள் பராமரிப்பில் கார் ட்ரெயிலிங் என்றும் பணியை எங்களது நிறுவனம் சிறப்பாக செய்து வருவதாகவும், அதே நேரத்தில் இந்திய அளவில் விபத்துகள் அதிகம் ஏற்படும் மாநிலத்தில் தமிழகம் 2nd இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இந்த நிலையை போக்கும் விதமாக தொடர்ந்து தமிழக காவல்துறையினருடன் இணைந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து கார்களில் சீல் பெல்ட் அணிந்தும் இருசக்கர வாகனங்களை ஹெல்மெட் அணிந்தும் இயக்கும் வாகன ஓட்டிகளுக்கு எங்களது நிறுவனம் சிறப்பு சலுகைகள் வழங்குவதாக அவர் குறிப்பிட்டார். உப்பினால் ஓவியமாக செய்த இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஓவியம் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்ததும் குறிப்பிடத்தக்கது. என் பேர் கோபிகா. நான் இந்த மைக்கராத் இன்டர்நேஷனல் வந்து 6 இயர்ஸாக இருக்கேன். இன்னைக்கு வந்து பெல்ட் டெஸ்ட் நடந்துச்சு. இதில் வந்து நிறைய ரெஃப்ரீஸ், ஜட்ஜே, ஜட்ஜ் பி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நிறைய ப்ரௌன் பெல்ட்ஸ் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினாங்க. அதே மாதிரி பிளாக் பெல்ட்ஸும் இதில் வந்து ஜாயின் பண்ணி இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஒரு மைக்கை ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஆப் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது எங்களுக்கு வந்து ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு தருது. வெளில நாங்கள் வந்து எங்கே போனாலும் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியுங்கிறதுனால என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதனால் நிறைய கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு மாஸ்டர் எங்களுக்கு சொல்லி தந்த மாஸ்டர்ஸ், பேரண்ட்ஸ், அதே மாதிரி எங்களை ட்ரெயின் பண்ண மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ்.